தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ஏரி நிறைந்து உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் கால்வாய் சீரமைக்கப்படாததால் பிடமனேரி, ஏசிடிசி நகர், நந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் நீர் புகுந்திருக்கிறது. குடியிருப்புகளை நீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் முதலில் அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். நாங்கள் ஏசிசி நகர் தருமபுரியில் இருக்கோம். இந்த பெஞ்சல் புயல் வந்து மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. சுத்தமாக விடவே இல்லை இந்த ஏரியாவில், தொடர்ந்து மழை ரெண்டு நாளாக. இப்போ நேற்று நைட்டு திடீர்னு பெஞ்ச மழையில் நைட்டு ஒரு 12 மணிலேருந்து ஒரு 12-15 வீடுக்குள்ளும் தண்ணி வந்துச்சு. இங்கே வந்து ஒரு 130 வீடு இருக்கும் மொத்தமாக, அதில் பாதி வீட்டுக்கு மேலே வந்து தண்ணி கவர் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து பிடமனேரி இந்த பக்கம் பைபாஸ் சுகாதாரத்துக்குரிய எல்லா தண்ணியும் இந்த வழியாக தான் போகுது. அந்த ஏற்கனவே 15 முன்னாடி அங்கே வந்து மேம்பா அந்த பாலத்துக்கிட்ட கட்டும் போதே நாங்கள் வந்து சொன்னங்க, இது வந்து சின்னதாக கட்டுறீங்க, இப்படி கட்டினா பின்னாடி என்றைக்காவது வந்து இயற்கையை வந்து நம்ம தடுக்க முடியாது, எவ்வளோ நாளும் மழை வரலாம், அந்த இடம் இது வந்து போகிறதுக்கு உண்டான இது கிடையாதுங்க அப்படின்னு. அப்போதைக்கு மட்டும் இல்லை இது பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அம்மா தாங்க எல்லாம் பார்த்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பழையபடி சின்னதாகவே கட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து எல்லா வீட்லேயும் நைட்டு 12 எல்லா வீட்லேயுமே தண்ணி தூந்துச்சு. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், பிடமனேரி ஏரி நிறைந்து உபரி நீரானது வெளியேற்றப்படக்கூடிய சூழலில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறதாகவும் மக்கள் அங்கு வேதனை தெரிவித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடங்கப்பட்டிருக்கா, மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க? அதாவது பார்த்தோம்னா தருமபுரி அடுத்த இலக்கம்பட்டி வந்து ஊராட்சிக்கு உட்பட்ட பிடமனேரி ஏரி வந்து அதனுடைய முழு கொள்ளளவை வந்து எட்டியிருக்கு. இந்த நிலையில் வந்து அந்த அதில் நிறுத்தக்கூடிய அந்த உபரி நீர் 12 முதல் வந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீர் வந்து பிடமனேரி, ஏசிசி நகர், நந்தி நகர், ஆவின் நகர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து சுமார் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து வசித்து வந்திருக்காங்க. இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த உபரி நீரானது இப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடு மற்றும் அந்த சூழ்ந்து இருக்கிறதுனால வந்து பொதுமக்களும் குழந்தைகளும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றன. அது மட்டும் இல்லாம வீடு விட்டு வந்து வெளியே வர முடியாத அளவிற்கு தண்ணீர் வந்து சும்மா முழங்கால அளவுக்கு வந்து தண்ணீர் இருக்கிறதுனால வந்து பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது அந்த சாத்தியக்கூறும் இல்லை. குறிப்பாக சொன்னா வீடுகள் வந்து தண்ணீர் புகுந்திருக்கிறதுனால இரவு முழுவதும் வந்து குடி தண்ணீர், மின்சாரம், அது மட்டும் இல்லாம சாப்பாடு அதாவது உணவின்றி வந்து தவிச்சு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடுகள் வந்து அந்த பேஸ் மட்டும் சொல்லக்கூடிய அந்த முதல் பாடி வந்து முழுவதும் வந்து தண்ணீர் நிறைந்திருக்கிறதுனால வந்து கார்கள் வந்து அந்த இருசக்கர வாகனங்கள் கார்கள் வந்து அந்த தண்ணீர் மூழ்கி எடுக்க முடியாத அளவுக்கு பழுதாகி நிற்கிறது. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த பகுதி மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்குரிய அந்த அவசர அழைப்புக்காக 1077 போன் செஞ்சாலும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து குற்றஞ்சாட்டுக்காக மேலும் இருக்கப்பட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகள் வந்து அது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி இது மட்டும் உள்ள மின்சார பொருட்களும் வந்து தண்ணீர் மூழ்கி சேதமடைந்தது. இதனால வந்து மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் வந்து துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை வெளியேறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து நம் மாவட்ட நிர்வாகமும் வந்து நகராட்சி நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால வந்து பகுதி மக்கள் முழங்கால அளவுக்கு அதனுடைய அத்தியாவசிய தேவைக்காக நடந்து போறதோ அந்த பால் அப்புறம் பிரெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்குறதோ அந்த பகுதி மக்கள் வந்து வெளியேற்றுறாங்க. அதனால வந்து மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் வந்து அந்த பகுதியில் வந்து கால்வாய் வந்து அதாவது கால்வாய் பெரிய கால்வாய் அமைச்சு மேம்பாலங்கள் வந்து அடியில் வந்து சின்ன கால்வாயா இருக்கு, அதெல்லாம் மேம்பாலமா அமைச்சு தரணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி. வெற்றிவேல்.